Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லார் வீட்லேயும் வேர்க்கடலை சட்னி வந்து செய்வீங்க, பட் அந்த தோல் வந்து எடுக்கும்போது வெளியிலலாம் பட்டு ரொம்ப மெஸ்ஸியாகிடும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. கீழே வந்து நியூஸ் பேப்பர் இல்லைன்னா பிளேட் ஏதாவது வச்சு இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒரே இடத்துல அந்த தோல் ஃபுல்லாக கலெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு சட்னி செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப மெஸ்ஸியாகவும் ஆகாது. நான் இந்த டிப் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்ட்டு பார்த்துடலாம். நீங்கள் டெய்லி பேசிஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் அரைச்சி வச்சுருவீங்க, பட் வந்து தனித்தனியாக இஞ்சி தனியாக பூண்டு தனியாக நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி இஞ்சி மட்டும் ஒரு மோல்டில் இந்த மாதிரி போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. நிறைய திங்ஸ்க்கு வந்து இஞ்சி யூஸ் ஆகும். டக்குன்ட்டு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது நீங்கள் இஞ்சி டீ போடணும், இஞ்சி ரசம் செய்யணும்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. பாருங்கள், நான் ஃப்ரீசரில் வச்சு நான் எடுத்திருக்கேன். இந்த மோல்ஸில் ஃபுல்லாக நான் எடுத்துட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கு வச்சுக்க போகிறேன். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி மோல்ஸ் இருந்தால் நீங்கள் போடலாம், இல்லைனா உங்களுக்கு நீங்கள் ஐஸ் வந்து வைப்பீங்க இல்லைங்களா அந்த ட்ரேயில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்ட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சிடலாம். மார்னிங் ரொட்டீனில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இஞ்சி தனியாக சீவிட்டு நல்லா வந்து உங்களுக்கு மேஷ் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நான் இப்போது இஞ்சி டீ வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஏர் டைட் கண்டெய்னரில் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கண்ணாடி ஜாரில் தான் வைக்கணும்ன்ட்டு இல்லை, பிளாஸ்டிக்லேயும் நீங்கள் வைக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து நான் தண்ணி வந்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் பிளாஸ்டிக் ஜாரில் தான் வச்சுருக்கேன், ஃப்ரீசரில் நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ஒரே ஒரு க்யூப் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து சேர்த்துருங்க. ஒரே ஒரு ஏலக்காய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் இது டிசால்வ் ஆகிற வரைக்கும் வச்சா போதும், இன்ஸ்டண்ட்டாக வந்து இஞ்சி டீ ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம டீ தூள் சேர்த்துட்டு பால் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். நிறைய வெயிட் பண்ணணும், அந்த இஞ்சி வந்து நல்லா இது ஆகணும் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து சூப்பரான இஞ்சி டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் ரொட்டீனில் ஒர்க்கிங் லேடிஸ்க்கு வந்து இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்ட்டு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது இஞ்சி ரெசிபி செய்யணுன்னா நீங்கள் வந்து டக்குன்ட்டு போட்டுடலாம். கஷாயம் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த டிப் என்னன்ட்டு பார்த்துடலாம். நீங்கள் நான்வெஜ் ரெசிபீஸ் நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த பவுடர் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு, டெக்ஸ்சர், ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். வீடு ஃபுல்லாக கம கமன்ட்டு ஸ்மெல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலா செய்யறதுக்காக ட்ரையான பேன் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் ஜீரா வந்து சேர்த்துக்கோங்க. நான் 50-50 கிராம் 2 பேக்கெட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி. நீங்கள் வந்து இது ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆறட்டும் இது. இப்போது நம்ம சேம் பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் ஜீராக்கு 50 கிராம் வெந்தயம் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுவும் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஷன்ஸாக பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதுவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுவும் ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஆறட்டும்.
இப்போ சேம் பேன்ல வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் நீங்க வந்து நார்மலா நீங்க சாப்பாடு அரிசி இருக்கும் இல்லைங்களா அது நீங்க எடுத்துக்கோங்க 50 கிராம் மெஷர்மெண்ட் பண்ண தெரியலனா இந்த மாதிரி ஸ்பூன் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி சோ இந்த அரிசியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து முறுமுறுன்னு வரட்டும் லோ फ्लेம்ல வச்சு நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுவும் ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுறலாம் சோ ஜீரா வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம் வெந்தயம் 50 கிராம் அண்ட் உங்களுக்கு ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இது வந்து கூல் ஆயிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரையா இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாதுங்க நல்லா ப்ளெண்ட் பண்ணி பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க சோ பாருங்க சூப்பரான ஒரு பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும் நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டெய்னர்ல வந்து சேர்க்க கூடாது கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஆறட்டும் இந்த ஏனா மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கும் இல்லீங்களா அதனால சோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கிளாஸ் கண்டெய்னர்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ட்ரையான ஒரு ஸ்பூன் வந்து அதுலயே சேர்த்து வெச்சிருங்க வெச்சிட்டு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பிடிக்கும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ட்ரை பண்ணி இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தறலாம் கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா சேம் கலர்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும் அது நிறைய டைம் வந்து நமக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மலா வந்து ஸ்டிக்கர்ஸ் வெளியில இருந்து வாங்கி நம்ம ஒட்டிப்போம் பட் அதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் எதுமே வெளியில இருந்து வாங்காம எந்த செலவும் பண்ணாம வீட்லயே எப்படி வந்து ரொம்ப ரொம்ப அழகா நம்ம ஸ்டிக்கர் ஒட்டலாம்னு பார்க்கலாம் சோ நான் இன்னைக்கு அரிசி மாவு தான் நான் எடுத்துர்க்கேன் பாருங்க இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டுட்டு ஆல்ரெடி இந்த பாக்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்டி இருக்கும் இல்லீங்களா அது வந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க நீங்க வெளியில இருந்து வாங்கி நீங்க ஸ்டிக்கர் ஒட்டினீங்கனா அந்த பாட்டில் ஃபுல்லா ஹைட் ஆகிற மாதிரி இருக்கும் சோ அது இல்லாம இருக்கிறதுக்காக இதுவும் ஒரு நல்ல சொல்யூஷன் காசு இல்லாம நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம் சோ பாருங்க நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டேப் இருக்கும் இல்லீங்களா டேப் வந்து நீங்க என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு நீங்க கரெக்ட்டா கட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணாவே போதும் அது வந்துரும் பாருங்க ஜஸ்ட் டச் பண்ணாவே அந்த ஸ்டிக்கர் வந்துரும் இப்போ நம்ம பாட்டில்ல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நார்மலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் பாக்கெட்ஸ்ல வர ப்ராடக்ட்ஸ்க்கு ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லீங்களா நீங்க ஹோம்மேட் பவுடர்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா எப்படி பண்ணனும் நான் உங்களுக்கு அதுவும் நான் காமிக்கிறேன் சோ பாருங்க இதுக்கு ஃபுல்லாவே மசாலாக்கும் நான் இதே மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம வந்து நார்மலா ஒரு பேப்பர்ல ப்ளேன் பேப்பர்ல எழுதிட்டு இதே மாதிரி நீங்க செஞ்சிருங்க நெக்ஸ்ட் டைம் ரெடிமேட் ஸ்டிக்கர் வாங்காம இந்த மாதிரி உங்க கையாலேயே ரெடி பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம கிச்சன்காக ஏதாவது ரெடி பண்ணா ஒரு தனி சந்தோஷம் தான் இந்த வீடியோல ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு வந்து 100% யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரிப்ஷன் டோட்டலா ஃப்ரீ தான் அடுத்த வீடியோல பாக்குறேன் அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ் தேங்க்யூ சோ மச்